வணக்கம். இன்றைய தினம் 24 நவம்பர் 2023, நேரம் வந்து கரெக்டாக 9:44 ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்கோ ஷார்ட் ஸ்ட்ராங்கிளில் இன்றைக்கி சென்செக்ஸ் 66,300 கால் ஆப்ஷன், 65,800 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. பார்க்குறோம் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் வந்து 1718 ருபீஸ்க்கும் கால் ஆப்ஷன் 1860 எடுத்திருக்கு. எல்லா ட்ரேடுமே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஹெட்ஜிங்காக 66,400 கால் ஆப்ஷனும் 66,000 கால் ஆப்ஷனும் எடுத்திருக்கு. சாரி, ஹெட்ஜிங்காக 65,700 புட் ஆப்ஷனும் 66,400 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா எம்டிஎம் வந்து அல்மோஸ்ட் நியூட்ரலில் தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இதனுடைய முழு விவரத்தை மத்தியான செஷனில் பார்க்கலாம். நேரம் பார்க்குறோம் கரெக்டாக 2:38 ஆகுது. இப்போ நம்ம காத்தால் போட்டிருக்கக்கூடிய கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ கிட்ட வந்திருக்கு. அதாவது நம்மளுடைய டார்கெட்டான 1 ரூபா கிட்ட அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு சைடுமே டிகே ஆனதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெறும் 500 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்றைக்கி நான் அதிக லாட் எடுக்கலை, வெறும் 3 லாட்டு தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இப்போ வந்து ஓவரால் வந்து எல்லாமே வந்து நியூட்ரலில் தான் முடிஞ்சிருக்கு, ஜீரோவில் முடிஞ்சது. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 500 கிட்ட வந்திருக்கு. நான் நெக்ஸ்ட்டு 1ஆம் தேதியிலேருந்து வந்து கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அது வரையும் நான் இந்த மந்த் வரையும் ஃபுல்லாகவே வந்து கம்மியான குவான்டிட்டியில் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது 2 லேக்ஸ் கூட ஃபுல்லாக நான் யூட்டிலைசேஷன் பண்ணலை. 2 லேக்ஸ் கூட யூட்டிலைஸ் பண்ணாமல் கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எம்டிஎம் பொறுத்த மட்டிலும் 500 ருபீஸ் ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. அதாவது நம்ம எடுத்தவுடைய ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 1 ரூபா கிட்ட வந்திருக்கு எல்லாமே. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.